ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். எல்லாத்திற்கும் மேலாக நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு சிறப்பு வந்தனா வந்துள்ள மூத்த கலைஞர், முன்னணி கலைஞர், எந்த ஒரு கேரக்டருக்கும் பொருந்தக்கூடிய பல்வேறு துறைகளில், வர்த்தகத்துறை மட்டும் இல்லாமல் பல்வேறு துறையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கல பண்பாளர் மரியாதைக்குரிய ராஜேஷ் சார் அவர்களை வருக நிகழ்ச்சிக்கு வரவேற்று வணங்கிவிட்டு, அதாவது நீ துன்பப்படும் போது சிரி, அடுத்தவன் துன்பப்படும் போது சிரிக்க வை அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்காது, ஏன்னா என்னையவே நிறையா பேர் கேட்பாங்க, நீங்கள் ஜோக்காகவே சொல்கிறீங்களே ஏன் காமெடியே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்றான். என்னங்க, நான் ஒரு நேரம் ஆடி போயிட்டேன், இன்னொரு ஆள் விடுங்க ஜோக்கு சொல்லாட்டேனா காமெடி சொல்லாட்டேன்னு கொஞ்சம் சிரிப்பு வாச்சு இடையில இடையில சொன்னா அப்படின்னா எது சொல்றேன். இன்னும் சில பேருக்கு நகைச்சுவை என்னன்னு தெரியும், அவங்களுக்கெல்லாம் அதை எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான விஷயம். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கெல்லாம் மூளை வந்து ஒவ்வொருத்தருக்கு 3 கிலோமீட்டருக்கு இருக்குது, அறிவு 6 கிலோமீட்டருக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எப்போ எதை யோசிக்கிறான்னு தெரியாது. வகுத்த வழியின் வந்திருக்காரு, அவர் சொல்லியிருக்கார் அந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுத்துக்கங்க அப்படின்னு. ஓடி போய் ஸ்கேன் எடுக்கிற மிஷின் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஏன்னா ஸ்கேன் எடுத்துக்க அப்படின்றத நம்ம காலங்காலம் 99 வருஷம் மாத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸ்கேன் மிஷினவே எடுத்துகிட்டு போயிருக்கேன் சொல்லியிருக்கார் டாக்டர். டாக்டர், நேற்று ராத்திரி மாவாட்டுற மாதிரி கனவு கண்டேன். சரி, அதுக்கு முன்னாடி உளுந்து ஊற போகிற மாதிரி கனவு கண்டேன். என்ன இதெல்லாமல் வந்து சொல்லுவீங்க, வேறு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு அடுத்த ஆளை கூப்பிட்டு சொன்னார். இன்னும் ஆப்ரேஷன் பண்ணுற விதை விதவிதமாக பண்ணுவாங்க. ஒரு ஆளை வேகமாக கூப்பிட்டு போய் மூளை ரொம்ப மூளையில் போட்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. என்னையா அப்படின்னு, நான் மூளை ஆப்ரேஷன் பண்ணுறது பெஸ்ட்டு, இந்த மூளை ஆப்ரேஷன் பண்ணாண்டா ரூம்பு மூலையில் போட்டு அறுத்திருக்கேன் வைக்கணும். அது ஒரு பக்கம். இன்னும் 5 நேரத்தில் பல் டாக்டர்கிட்ட போவோம். போனோடனே அந்த அம்மா வாய் ஆக்கட்டுமா, ஆ புகையில் நிறையா போடுவீங்களா? ஆமாங்க, தோட்டத்தில் 1.5 ஏக்கர் போட்டிருக்கேன். ஏய், வாயில் புகையில் போடுவாம்மா, என்னம்மா எட்டெல்லாம் விட்டேன் வீட்டுக்காரர் கூப்பிட்டு, உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு பல் வந்து காரையாக இருக்குங்க, அந்த கடவாப்பில் பிடுங்கணும் அப்படின்னு அவன் தனியாக டாக்டர் கூப்பிட்டு போய் பல்ல பிடுங்குறக்கு எவ்வளோ டாக்டர், 50 ரூபா இந்தாங்க 150 ரூபா நாக்கையும் சேர்த்து பிடுங்க. வீட்டில் போய் நார பேச்சு பேசுகிறாங்க, உண்மைங்களால் இருக்க முடியாது. அது ஒரு பக்கம். ஏன்னா புதுசு புதுசாக சொல்லுவாங்க, இப்போ நம்மளாம் புதுசாக வீடு கட்டினா என்ன செய்வோம், வெள்ளை அடிப்போம் இல்லாட்டி பெயிண்ட் அடிப்போம். ஒருத்தன் பாடி ஸ்ப்ரே அடிச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக 35,000 செலவழித்து அடிச்சிருக்கேன். என்னடா கூறுவட்ட வேலை அப்படின்னா, ஆமாம் வேறு விசந்தி கட்டினது, அதாவது வேறு வாடடிக்காமல் இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள், இதெல்லாம் என்னத்தை செய்ய முடியும். அது ஒரு ஆள். இன்னொரு ஆள் 15 காலமாட ஓட்டிகிட்டு போயிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன். 25 வருஷம் சர்வீஸில் இப்படி ஒரு நடக்கலையா சம்பவம், எதுக்கியா 15 காலமாட போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓட்டி வர, இதெல்லாம் மாட்டு சந்தையா இல்லை மாட்டு பண்ணையா, நீங்கள் நல்லா லாடம் கட்டுவீங்களாமே பாரு என்ன நினைச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். இன்னஞ்சில திருத்தவே முடியாது. ஒரு ஆள் தண்ணி ஓட்டு வண்டி ஓட்டி போயிருக்கான், பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. ஏயா ஏன் தண்ணி ஓட்டு வண்டி ஓட்டினேன், என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள், என்னையா ஒரு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டினா பேசாமல் இருக்கீங்க, டீசல் போட்டு வண்டி ஓட்டினா பேசாமல் இருக்கீங்க, கேஸ் போட்டு ஓட்டினா கூட பேசாமல் இருக்கீங்க, தண்ணியை போட்டு ஓட்டினா மட்டும் எதுக்கு என்ன பண்ணி சட்டை பிடிச்சிக்கி அப்படிங்க, இல்லை அது வண்டிக்கு போகிறதா, இது உனக்குள்ள ஓட்டிருக்கா, என்ன வண்டி என்ன பிரித்து பிரித்து பேசுகிறீங்க, வண்டிக்கு ஏதாச்சும் இருப்பார்னா ஒரு சாப்பிட சேர்க்குறோம், மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை மருத்துவமனை சேர்க்குறோம், ஐயா சாமி முதல்ல வெளியே போடா, நீ எல்லாத்துக்கும் தத்துவத்தை கற்று வச்சுருக்கேன் எல்லாம். அது ஒரு பக்கம். இன்னஞ்சிலரை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிதமாக போயிடுவான். ஒருத்தன் கோழி முட்டையை கொப்பரையில் கவுத்து உட்காந்து கதை எழுதியிருக்கேன், ரொம்ப பேனாக இருந்தாலும் போதும், கோழி முட்டை 25 முட்டையை வச்சுட்டு கதை எழுதிட்டே இருக்கார். என்னையா கதையில் கரு இல்லைன்னு எவனும் சொல்லக்கூடாது, நான் அதை விரும்பலை அப்படின்ட்டு அது ஒரு பக்கம். காரணம் இன்னும் சில நேரத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இதில் சந்தோஷம்னு சொல்லுவோம். சிலருக்கு பணம் தான் சந்தோஷமானா கிடையாது, ஏன்னா பணக்காரன் பல பேர் எப்படி இருக்கான்னு தெரியும். ஆனால் அதில் தான், ஏன்னா பணம் கொடுக்குறது ஈஸி, அது வாங்குற எப்படின்னு தெரியும். போய் கேட்டார், சூடு சோறனா மானம் வைக்க இருந்தால் மரியாதையாக கொடுத்த ரூபாய் குடுறா, சூடு சோறனா எல்லாம் இருக்குது ரூபாதே எல்லாம் போயிட்டு வா அப்படின்ட்டுருக்காங்க. அவங்க சொல்கிற வாஸ்து மாற்றா இருக்குது, ஏன்னா பணமும் சந்தோஷம் கிடையாது. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இதில் மகிழ்ச்சி. இன்னும் சில பொம்பளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி என்னென்னா, புரணி பேசுறது, காலையில் அவளை தெரியுமான ஆரம்பித்தா நைட்டு 10 மணிக்கு இவளை தெரியுமான முடிக்கிறதுக்குள்ள பல பேர் பல விதமாக ஆகிப்பிடுவாங்க. ஆரம்பிச்சு சச்சின் டெண்டுல்கரும் என் வீட்டுக்கார் ஒன்னடி அப்படி, என்னடி அப்படி அவர் சதம் அடிப்பார், என் வீட்டுக்கார் சாதம் அடிப்பார், அவர் உலகத்தில் எந்த விஷயத்தை பேசி. இன்னொருமா என் வீட்டுக்கார் பசிலறி உட்காந்த உடனே சீட்டில் உட்காந்துனே டிக்கெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், அடரா நல்ல விஷயம் தானடி, இதை போய் ஏன் பேசுகிறப்ப, ஏன் அவன் டிரைவர் அடி அவன் எதுக்கு டிக்கெட் எடுக்கணும், இப்போ அந்த பழக்க தோசிலேயே பஸ்ஸில் உட்காந்துலாம் எடுக்கணும் போலன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கோஷ்டி. இப்படி குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் சாதாரணமாக பரவி கிடக்கு, நம்ம உள்ள இருக்கத்தில் பரபரப்பான்னு சொல்லி ரசிக்க நேரம் இல்லாட்டியும் கூட அதுக்கு ஒரு நேர ஒரிக்கி சனி சனிக்கிழமை உங்களுக்கு பார்க்குறக்க நல்ல வாய்ப்பு உருவாகி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சிரிக்கிற மூலம் என்ன நன்மைன்றதுக்கு ஒரு சின்ன குட்டியூண்டு விஷயம் அதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடேன். எல்லாருக்கும் படித்த இளைஞர்கள்லாம் உள்ள ஒரு சூப்பி நாணி வந்தார், அவரை பார்த்துட்டு அவங்கெல்லாம் போகாமல்
ஏன்னா நம்ம இவ்வளோ படிச்சிருக்க எவனும் மரியாத மாட்டேன்றாங்க, அவரை போய் கும்பிட்டு கும்பிட்டு வந்துறாங்களே என்ன அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணேன். நம்மளா ஒரு இக்கட்டான ஒரு கேள்வி உருவாக்கி கேட்போம், அந்த ஆள் பதில் சொல்ல முன்னாடி பதறிடுவான். ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறார்ல, நம்ம கஷ்டமான கேள்வி ஒன்று கேட்போம்னு சொல்லிட்டு என்ன கேள்வின்னு ஒரு பயங்கரமாக ஒரு கேள்வி ரெடி பண்ணிட்டு போனாங்க. நானி உட்காந்துருக்கார், நானி அப்போ நான் எல்லோரும் உட்காந்து, வாங்க தம்பிகளா என்ன செய்யுது சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கலான்னு வந்திருக்கேன். தெரியாத மாதிரியே கேட்டாங்க, என்ன விங்களுக்கு தெரியாது. அதாவது உயிரினங்கள், உலகத்தில் உயிரினங்கள்லையே எது அது முட்டை ஓடும், எது அது குட்டி ஓடும், இதை சுருக்கமாக சொல்லணும். நீங்கள் வாட்டுக்கு ஆடு மாடு கோழி பன்னின்னு சொல்லிட்டு இழுக்கக்கூடாது, சுருக்கமாக எங்களுக்கு பதில் சொல்லணும். அறிவாளின்றாங்க, நானின்றாங்க, அவர் கொஞ்சம் கூட யோசிக்கலை. எந்தெந்த உயிரினங்களுக்கெல்லாம் காது உள்பகுதியில் மறைஞ்சிருக்கோ அது ஊரா முட்டையிடும், எது எதுக்கு காது வெளிப்போக இருக்கோ அது ஊரா குட்டி ஓடும்டார். இவங்க கணக்கு போட்டு பார்த்தா அத்தனை உண்மை, அப்படியே காலில் விழுந்துட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நகைச்சு உணர்வுகளை வளர்க்க வளர்க்க சமயோஜ புத்தின்ற ஒன்று வளரும். அப்படி வளரும்போது எல்லாருமே சூப்பி நாணிகளாக மாறுற வாய்ப்பு இருக்குது. எதுக்கு அப்படின்னு சொன்னால், போன தலைமுறைக்கெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை, இதிகாச கலங்கள், புராண கதையெல்லாம் குழந்தைகளுக்கு ஊட்டி அதை வளர்க்குறதுக்கு நகைச்சு உணர்வுக்கு ஆள் இருந்தாங்க வாரியார் காலத்திலேருந்து. ஆனால் இப்போ இல்லைன்ற இயக்கத்தை ஏதோ ஓரளவு அசத்தப்பார் நிகழ்ச்சி நிவர்த்தி செய்யும் என்பதை நாங்கள் முழுவதும் நம்பி இந்த நல்ல வாய்ப்புக்கு உங்களுக்கும் நன்றி சொல்லி, நிருபர்களுக்கும் சிறப்பு வந்ததற்கும் நன்றி சொல்லி, இந்த எபிசோட் 125 வாரத்தை கடந்த ஒரு ரியாலிட்டி ஷோ வருதுன்னா அது கண்டிப்பாக அசத்த போதாக இருக்க முடியும். அந்த பெருமைக்குரிய இயக்குநர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், நண்பர்கள். வெல்டன், வெல்டன். இப்படி தான் ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தாங்க. ஒரு பையன்கிட்ட வாத்தியார் கேட்டார், ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு. அவன் சொன்னான், சார் நேற்று கனவில் நான் சிங்கப்பூர் போயிட்டு வர்ற மாதிரி கனவு கண்டேன் சார், அதில் லேட் ஆகிடுச்சுன்னா. கொண்டு பக்கத்து பையனை கேட்டாங்க, அப்போ தான் அவனுக்கு டக்குன்னு ஐடியா வந்தது, நீ ஏண்டா லேட்டு சார், அவன் என் ஃப்ரெண்டு சிங்கப்பூர் போகும்போது ஏர்போர்ட் வரைக்கும் போயிட்டு வந்தேன் சார். வகுப்பறைகளில் வாத்தியார்களுக்கு பெரிய கஷ்டமே பிள்ளைகளை சமாளிக்கிறது தான். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்துக்க முடியலை, ஆனால் 40 பிள்ளைகளை 60 பிள்ளைகளை வச்சு அந்த வாத்தியார் என்ன பாடுபடுவாங்க அதை நம்ம ஒரு நாள் யோசிக்கிறது இல்லை. ஒரு சாட்டர்டே சண்டே லீவ் விட்டால் உடனே திட்டுறோம், விட்டுட்டாங்களா லீவு தொலைஞ்சவங்க அப்படின்னு திட்டுறோம். ஆனால் 40 பிள்ளைகளும் அவரை எவ்வளோ பிச்சு பிடுங்கும் அதை யோசிக்கிறதே இல்லை. ஒரு நாங்கள் படிக்கிறப்போ ஒரு நாள் பையன் அப்படி வந்தான், நீங்கள் சொன்ன மாதிரி லேட்டாக தான் வந்தான். அவர் கேட்டார், ஏன்டா லேட்டாக வந்த, பிந்திரிச்சு சார்னா. ஏன்டா பிந்திரிச்சு, லேட்டாகிருச்சு சார், ரெண்டு ஒரே அர்த்தம்தான். லேட்டுனா பிந்திருச்சு, பிந்திருச்சுன்னா லேட் ஆயிடுச்சு. ஏன்டா லேட் ஆயிடுச்சு, பிந்திருச்சு. ஏன்டா பிந்திருச்சு, லேட் ஆயிடுச்சு. அவர் சொன்னார், பிஞ்சிரும் போயிருந்தார். ஆனால் இந்த மாதிரி ஜோக்குகளெல்லாம் மதுரை முத்து எப்படி தொகுத்து எடுக்கிறார் அப்படின்றது தெரியலை. ஏன்னா முத்து அப்படின்றது மூழ்கி எடுப்பது கடலுக்குள்ள, அது ரொம்ப உயிரை பணையம் வைக்கிற போராட்டம். ஆனால் இவரது நகைச்சுவை உயிருக்கு சந்தோஷம் தருகிற ஒரு அருமையான முத்து அது. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரார் அசத்தல் மன்னர்லேயே. இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப அருமையாக அதை தொடங்கி வைக்கிறார். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறதா ரொம்ப கஷ்டம். சேவாக் தொடர்ந்து அடிக்கிறார் அப்படின்னா சந்தோஷப்படுவான், டக் அவுட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 125 மேட்சில் ஆடிக்கிட்டே இருக்கிறார், ஓடிக்கிட்டே இருக்கிறார், நிகழ்ச்சி வேகமாக பிக்கப் ஆகிக்கிட்டே இருக்குது. இல்லை அது மட்டும் இல்லை, சாதாரணமாக வெள்ளையன்னு பேர் வச்சிருப்பார், கண்ணங்கரையில்னு இருப்பாங்க, முத்துன்னு பேர் வச்சுருப்பாங்க, சொத்தையாக இருப்பாங்க. முத்துன்னு பேர் வச்ச மாதிரி ஆள் முத்தாக இருக்கணும், அப்போ தான் அந்த குவாலிட்டி. அந்த முத்து யார் கையில் இருக்கோ அது அவங்களுக்கு சொத்து. ஸோ முத்து எங்கள் சொத்து. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ராஜேஷ் சார்? நகைச்சுவைக்கு மூன்று பகுதி இருக்குமா. வித்து தான் பண்ணது, காமிக் உடலசைவுகளோட, ஹியூமர் என்பது சிரிக்கவும் சிந்திக்கவும் வைப்பது. அதனால் உங்களுடைய விட்டுகள் வந்து நல்லா இப்போ வர வர எல்லார் மனதிலையுமே ஒரு நகைச்சுவையாக பார்க்குற ஒரு உணர்வு வருது. அது தமிழ் வந்து உலகத்திலேயே முதன்மையான மொழி எதுன்னா தமிழ் தான். ஏன்னா இந்த நகைச்சுவைக்கு தமிழை விட்டால் வேறு இதுவே கிடையாது. அவன் நட சரியில்லைன்னு அந்த காலத்தில் என்எஸ்கே, நட சரியில்லையே அவனை கட்டியான் பார், இல்லைப்பா அவனுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னா. இந்த மாதிரி தமிழை தவிர வேறு எந்த லாங்குவேஜுக்கு இப்படிலாம் வராது. அந்த அளவுக்கு ஒரு மொழி உங்களுக்கு ரொம்ப நல்லா உதவி செய்து நீங்களும் நல்லா சிந்திச்சிருக்கீங்க, ரொம்ப பாராட்டு. நானும் நிறைய சிரிச்சிட்டேன்னா, மிக அருமையாக இருந்தது. நன்றி, பாராட்டு. ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.